कल्पित कल्पोयम् प्रत्यत्ति गजगेसरी व्यासतीर्थ गुरुर्भूया तस्मदिष्टार्थ सिद्धे। हेडलाइंस टीवी यूट्यूब चैनल நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமணன் அன்பான வணக்கங்கள். மே மாத ராசி பலன்கள். இங்கிலீஷ் மாதத்தில் மே மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து, அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஒரு ராசிக்கும் இண்டிவிஜுவலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மே மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாட்கள் இருக்கிறது. ஸோ அந்த நாட்களில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பெனிஃபிட் கிடைக்கும், எப்படிப்பட்ட பலன்கள் அமையும் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். மே மாதம் 1ஆம் தேதி வைசாக ஸ்நானம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது புண்ணிய நதிகளில் நீராடுவது, பகவானை சேவிக்கிறது, உங்களுடைய கெட்ட பிராயச்சித்தங்கள் ஆக்சுவலாக இருந்ததுன்னா அதெல்லாம் போயிடும். கெட்ட விஷயங்கள், பாவங்கள்னு சொன்னோம், அதெல்லாம் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மே 3ஆம் தேதி அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்லுவோம். அக்ஷய திருதியன்னு நிறையா வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு, கோல்டு பயங்கரமாக அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போடும், தங்க விலை 5% குறைவு அப்படின்லாம் போடுவாங்க. ஆக்சுவலாக ரியாலிட்டி பார்த்தோம்னா வெறும் கோல்டு வாங்குறது மட்டும் கிடையாது, கோல்டு வாங்குறது அன்னைக்கு சாயந்தரம் கௌரி பூஜை பண்ணுறது, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது, கௌரி பூஜை பண்ணுறதுங்கிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய அம்சங்கள் நடக்கும். அதாவது இது கிட்டத்தட்ட தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடி எப்படி பண்ணுவோமோ குபேர பூஜை, லக்ஷ்மி குபேர பூஜை, அதே மாதிரி இது கௌரி பூஜை பண்ணுறதுங்கிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். நிறைய தான தர்மங்கள் பண்ணோம், அதாவது நீர் மோர் மாதிரி, பானகம் மாதிரி, இதெல்லாம் தான தர்மங்கள் பண்ணுறச்சு உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் ஈஸியாக நடக்கும். 5ஆம் தேதி மே 5ஆம் தேதி ராமானுஜர் ஜெயந்தி, திருமூர்த்திகள், குருகள் சொல்வோம், 3 குருக்கள் ராமானுஜர், ஆதிசங்கரர், மத்வர். ஸோ அதில் வந்து நான் மத்வ குலத்தை சார்ந்த ஒரு சிஷ்யன். ராமானுஜருடைய ஜெயந்தி, வீட்டில் ஓம் நமோ நாராயணாய நமஹா அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு சோஸ்திரத்தை 108 தடவை ஜபிச்சு உங்களுக்கான குருமார்களுக்கான தான தர்மங்கள் பண்ணிங்கன்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு குழந்தை பிராப்தமும் தடைகள், சுபகாரியங்களுக்கான தடைகளும் உடையும். மே 6ஆம் தேதி ஆதிசங்கரர் ஜெயந்தி, ஆதிசங்கரர் ஜெயந்தி அன்னைக்கு ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு சோஸ்திரத்தை 108 தடவை உங்களால் ஆனது ஜபிச்சு ஒரு 2 குருமார்களுக்கு ஏதாவது தான தர்மம் பண்ணுறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு சுபிக்ஷத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். மே 14ஆம் தேதி நரசிம்ஹர் ஜெயந்தி, நரசிம்ஹர் ஜெயந்தி அன்னைக்கு ருண விமோசன ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம், அதே மாதிரி நரசிம்மர் நகஸ்துதின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சோஸ்திரங்கள் தெரியலனா அட்லீஸ்ட் யூடியூப்பில் போட்டு கேட்டாலும் சரி, உங்களுக்கு பெரிய அளவுக்கு கெட்ட விஷயங்களும் எதிரிகளுடைய தொல்லைகளும் உடம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நிவர்த்தி அடையும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் நமாம்யஹம் அப்படிங்கக்கூடிய அந்த சோஸ்திரத்தை கேட்டாலும் 108 தடவை மினிமம் ஜபம் பண்ணி பானகத்தையும் நீர் மோரையும் நைவேத்தியம் பண்ணி யாருக்கெல்லாம் இருக்குது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தான தர்மம் பண்ணுங்கள். சம்மர் சீசன், அதனால் அவங்க எந்த அளவுக்கு நீங்கள் தாகத்தை தீக்கிறாளோ அந்தளவுக்கு உங்கள் லைஃப்பில் உங்கள் தாகத்தையும் பணத்துடைய தாகத்தையும் தீர்ப்பார் நரசிம்மர். மே 15ஆம் தேதி பௌர்ணமி திதி, பௌர்ணமி திதி அன்னைக்கு காலையில் பவமான சுக்த ஹோமம் பண்ணுறது பெரிய அளவுக்கு உங்களுடைய பித்ருக்களுடைய நெகட்டிவான விஷயங்களெல்லாம் இங்கே பவமான சுத்தத்தில் ஈஸியாக வந்து நீங்கள் சால்வ் பண்ண முடியும். சாயந்தரம் சத்யநாராயண சுவாமி பூஜை, சத்யநாராயண சுவாமி பூஜை பண்ணுறது உங்களுக்கு பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மை நடக்கும், உங்கள் குல அபிவிருத்தி அடையும், குழந்தை பிராப்தம், கால தாமதமான திருமணம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடைகள் இல்லாமல் டக்கு டக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படும். ஸோ இப்போது ஒரு ஒரு ராசிக்குமான மே மாத பலன்களை பார்க்கலாம். தனுசு ராசி நண்பர்களுக்கும் மூலா நட்சத்திரக்காரங்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் பிறக்கும், அல்லைனா வீட்டுக்கு தேவையான ரொம்ப முக்கியமான ஆடம்பரமான ஒரு வஸ்து வாங்கக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு அப்பாவளி சொந்தங்கள், பெற்றோர்களுடைய பெரிய அளவுக்கு ஒரு கடன் தீர்க்கக்கூடிய பாக்கியங்கள், கர்மக்கடன் சொல்லுவோம், அதெல்லாம் தீர்க்கக்கூடிய பாக்கியங்கள் ஏற்பட போகிறது.
ஸோ பொதுவாகவே பார்க்கும் பொழுது தனுசு ராசி நண்பர்களுக்கு வீடு 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 சம்பந்தப்பட்ட எண்ண ஓட்டங்கள், வீட்டிற்காக செலவு பண்ணுறது, குடும்பத்திற்காக செலவு பண்ணுறது, உறவினர்கள் மூலியமாக சில நல்ல செலவுகள், உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. இந்நாள் வரை ஆதரவு இருக்காது, ஆனால் இப்போ ஆதரவு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அதே மாதிரி குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இனியும் இருக்கும். அதனால் கொஞ்சம் பதுசாக பேசி ஒரு காரியத்தை ஜெயிக்கிறதுங்கிறது நல்லது. ஆனால் யாரெல்லாம் படிக்கிற குழந்தைகள் இருக்காங்களோ ரொம்ப பிரம்மாண்டமான மார்க்ஸ் வாங்கக்கூடிய அம்சங்கள், போட்டித் தேர்வுகள்லாம் அபரிவிதமான வெற்றி உண்டு. நிறைய பேருக்கு பேங்க்கில் வேலை கிடைக்கும், நிறைய பேருக்கு கணக்கராக வேலை கிடைக்கும், நிறைய பேருக்கு மேனுஃபேக்சரிங் செக்டாரில் வேலை கிடைக்கும். ஒரு தொழில் அப்படின்னா ஒரு ஒரு சப்ஜெக்டாக ஒரு ஒரு ப்ராடக்ட் அப்படியே மேனுஃபேக்சர் பண்ணிட்டே இருப்பாங்க ஒரே மாதிரி. அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்கக்கூடிய அம்சங்கள் நிறைய பேருக்கு. டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் புதுசாக என்டர் ஆகக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும், புதுசாக தொழில் தொடங்குவதற்கான பாக்கியங்கள் கிடைக்கும் நிறைய பேருக்கு. ஒரு சங்கம், சமூகம், கட்சி இதை சார்ந்த இன்ட்ரெஸ்ட், அதை சார்ந்த செலவுகள், அதை சார்ந்த ஒரு வருமானம் எல்லாம் இருக்கக்கூடிய அம்சங்கள். மல்டி லெவல் மார்க்கெட்டிங் ரொம்ப ஜோராக இருக்கக்கூடிய அம்சங்கள் பிறக்கும். அதனால் கண்டிப்பாக வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிறது, பெரும் தனப்பிராப்தம் ஏற்பட போகிறது. குடும்பத்தில் குழந்தை இல்லை அப்படின்னா குழந்தைகளுக்காக நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் எப்போவுமே நல்ல அமையக்கூடிய அம்சங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ பொதுவாகவே பார்க்கும்பொழுது தனுசு ராசி நண்பர்களுக்கு வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சு 100% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் பார்க்குறச்சு 70% இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு மாதமாக இந்த மாதம் மே மாதம் உங்களுக்கு இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகள் தரும். மே 3ஆம் தேதி அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்லுவோம். அக்ஷய திருதியன்னு நிறையா வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு, கோல்டு பயங்கரமாக அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போடுவோம், தங்க விலை 5% குறைவு அப்படின்லாம் போடுவாங்க. ஆக்சுவலாக ரியாலிட்டி பார்த்தோம்னா வெறும் கோல்டு வாங்குறது மட்டும் கிடையாது, கோல்டு வாங்குறது அன்னைக்கு சாயந்தரம் கௌரி பூஜை பண்ணுறது, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது, கௌரி பூஜை பண்ணுறதுங்கிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய அம்சங்கள் நடக்கும். அதாவது இது கிட்டத்தட்ட தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடி எப்படி பண்ணுவோமோ குபேர பூஜை, லக்ஷ்மி குபேர பூஜை, அதே மாதிரி இது கௌரி பூஜை பண்ணுறதுங்கிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். நிறைய தான தர்மங்கள் பண்ணும், அதாவது நீர் மோர் மாதிரி, பானகம் மாதிரி, இதெல்லாம் தான தர்மங்கள் பண்ணுறச்சு உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் ஈஸியாக நடக்கும். கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சிந்தை. ஹெட்லைன்ஸ் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள்.